வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது திங்கள். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி பார்க்கின்ற பொழுது சந்திரனாகப்பட்டவர் மிதுன ராசியிலே திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார். இன்றைய திதியாகப்பட்டது ஏகாதசி. ஏகாதசி திதியாகப்பட்டது விஷ்ணு பகவானுக்கு உரிய திதியாகும். ஏகாதசி விரதம் இருப்பது சிறப்பை கொடுக்கும். மேலும் திருவாதிரை நட்சத்திரம் என்பது சிவனுக்குரிய நட்சத்திரமாகும். சோம வாரத்திலே சிவனுக்குரிய நட்சத்திரத்திலும் விஷ்ணுக்குரிய திதியும் வருகின்ற இன்றைய நாள் சிவ வழிபாடு, விஷ்ணு வழிபாடு போன்றவற்றை செய்வது நன்மைகளையும் மேன்மைகளையும் பெறுவீர்கள். இன்றைய ஏகாதசி திதிக்குரிய திதி சூனிய ராசிகள் தனுசு மற்றும் மீனம். மேலும் திதி சூனிய கிரகமாக குரு இருக்கின்றார். இன்றைய ராகுகாலம் மற்றும் யமகண்டம் பார்க்கின்ற பொழுது காலை 7:30 முதல் 9 வரை ராகுகாலமும், 10:30 முதல் 12 வரை யமகண்டமும் இருக்கின்றது. பொதுவாக ராகுகாலம் மற்றும் யமகண்டத்திலே புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் போன்றவற்றை செய்வதை தவிர்ப்பதும், வீடு மாற்றுதல், வாகனம் வாங்குதல், ஆபரணங்கள் வாங்குதல் போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது. இன்றைய நல்ல நேரம் என்று பார்க்கின்ற பொழுது பகல் 12 முதல் 2 வரையும், பிறகு 3 முதல் 4 வரையும், பிறகு மாலை 6 முதல் 9 வரையும் சுப ஓரைகள் அமைந்திருக்கின்றது. சுப ஓரைகளிலே சுப நிகழ்ச்சிகள் செய்வதும், புதிய முயற்சிகள் செய்வதும் நல்லதையே நடக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்றால் சிவ வழிபாடு, விஷ்ணு வழிபாடு. மேலும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய மகரிஷி பரத்வாஜ மகரிஷி. ஓம் ஸ்ரீ பரத்வாஜ மகரிஷியே போற்றி போற்றி என்று கூறுவதன் மூலம், சிறிது நேரம் தியானிப்பதன் மூலம் இன்றைய நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். இன்று நீங்கள் அலுவலகத்திற்கு மற்றும் தொழில் வியாபார தளத்திற்கு செல்வதற்கு முன்னால் உங்களுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்த பிறகு வீட்டை விட்டு செல்வது வெற்றிகளையும் செல்வத்தையும் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். இனி நாம் இன்று அனைத்து ராசி அன்பர்களுக்கும் எவ்வாறு இருக்கென்று பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக மேஷ ராசி. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் 4க்கு விரயஸ்தானமான, அதற்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்தும் ராகுவோடு சேர்க்கை பெறுவதும் இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியிலே சிறு தடைகள் இருக்கும் என்றாலும் சந்திரன் ராகு சேர்க்கை பெறுவது மனதளவிலே சஞ்சலங்கள், குழப்பங்கள் ஏற்படுத்தும். மேலும் சனியுடைய பார்வை, வக்ர சனியுடைய பார்வை சந்திரன் மீது பதிகின்றது. எனவே உடல்நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருங்கள். உடலிலே சற்று சோர்வுகள், அசதிகள் இருக்கும். இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கின்ற புதனாகப்பட்டவர் 5க்கு பயிற்சி ஆகின்றார். 5ஆம் இடத்தில் சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் போன்ற 4 கிரகத்துடைய சேர்க்கை இருப்பது, 4 கிரகமும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை பார்வை செய்வதும், அந்த இடத்திற்கு அதிபதியான சனீஸ்வரரும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்வை செய்வதும், 5 கிரகங்களுடைய பார்வை லாபஸ்தானத்தின் மீது பதிவது உங்களுக்கு நன்மைகளையும் மேன்மைகளையும் கிடைக்கப்பெறுகின்ற நாளாக இருக்கும். தொழில் மேன்மை, உத்தியோகத்தில் உயர்வு, எவ்விதமான சஞ்சலங்கள் இல்லை என்றாலும் மனதிலே இருக்கின்ற குழப்பங்களை அகற்ற வேண்டுமெனில் நான் கூறிய பரத்வாஜ மகரிஷியை நினையுங்கள், தியானங்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது உங்களுக்கு நற்பலன்கள் இன்று ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு லாபஸ்தானம் மிக பலமாக இருக்கின்ற ரீதியிலே இன்றைய நாள் உங்களுக்கான லாபம் திருப்திகரமாக இருக்கும். பணம் பல வழியில் உங்கள் கையில் புழங்கும். தொழில் வியாபாரத்தில் எவ்விதமான சஞ்சலங்கள் இன்றைய நாள் இல்லை. முயற்சிக்கேற்ற நலன்களையும் உழைப்புக்கேற்ற பலன்களையும் பெறுவீர்கள். திட்டமிடுதல் சரியாக இருக்கும். அவற்றிலே எவ்விதமான சஞ்சலங்கள் இல்லை. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பதும், அவர் திதிசூனிய ராசியாக வருவதும், அந்த திதிசூனிய கிரகமாக வருவதும், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற யோகத்தை இன்று குரு பகவான் முழுமையாக உங்களுக்கு கொடுப்பார். ஆகையால் தனுசு மற்றும் மீனம் திதிசூனி ராசியாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைவது நற்பலன்களை ஏற்படுத்தும். தனுசிலே சனி வக்ரமாக இருப்பதும், 12ஆம் இடமாகப்பட்ட மீனம் திதிசூனி ராசியாக வருவதும், அந்த 2 ராசிக்கும் அதிபதியான குரு 8ஆம் இடத்தில் அமர்வதும் இன்றைய நாள் திடீர் நன்மைகளையும் மேன்மைகளையும் பெறுவீர்கள்.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று உயர்வுகளையும் மேன்மைகளையும் பெறக்கூடிய நாளாக இருக்கின்றது. நன்மைகள் இன்று பல வகையில் உங்களை சேரும். ஆகையால் இன்றைய நாள் மேலதிகாரிகளிடம் நட்பு இருக்கும், சக ஊழியர்களிடம் எவ்விதமான சஞ்சலங்கள் இல்லை. குடும்பத்தில் கணவன் மனை உறவு நன்றாக இருக்கின்றது. இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை குரு பார்வை செய்வது குடும்பத்தில் எவ்விதமான சஞ்சலங்கள் இல்லை. மேலும் குழந்தைகளால் சந்தோஷம். உடல்நலத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கை. மனோகாரகனான சந்திரன் ராகுவோடு சேர்க்கை பெறுவதனால் சற்று உடல் அசதி இருக்கக்கூடிய நிலை இருக்கின்றால் மனதிலே தியானம் செய்தாலே அவற்றையெல்லாம் உங்களை விட்டு அகன்றுவிடும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் எவ்விதமான பகைமை இல்லை. உங்களுடைய பேச்சில இனிமை, கனிவு மற்றும் அன்பு இருக்கும். ஆகையால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக இருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் ரிஷபராசி என்பவர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கென்று பார்க்கின்றவர்கள், ஏழில் அமர்ந்திருக்கின்ற குரு மிக பலமாக உங்கள் ராசிக்கு 11 இடத்தை தன்னுடைய சொந்த வீட்டை பார்வை செய்வதும், மேலும் உங்களுடைய ராசிக்கு 4 இடத்தில் புதன் சுக்கிரன் செவ்வியன் செவ்வாய் சேர்க்கை பெறுவது மிக சிறப்பான யோகத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. இன்றைய நாள் புதனாகப்பட்டவர் ராசிக்கு 3 இடத்தில் இருந்து 4 பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வந்திருக்கிறார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு 10 இடமாகப்பட்ட ஜீவனஸ்தானத்தை 5 கிரகங்கள் பார்வை செய்கின்றது. சுக்கிரன் என்ற ராசியாதிபதியும் புதன் என்ற யோகாதிபதியும் சனீஸ்வரன் என்ற மற்றொரு யோகாதிபதியும் உங்களுடைய ராசிக்கு 10 இடத்தை பார்வை செய்வது 1, 5, 9 9 10 இடத்தை பார்வை செய்வது உங்களுக்கு மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. திரிகோணாதிபதி மூவரும் உங்களுடைய ராசிக்கு 10 இடத்தை பார்வை செய்வதும், மேலும் சூரியன் செவ்வாயும் பார்வை செய்வதும் ஜீவன தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். பல வகையிலே செல்வாக்கை பிறக்கக்கூடிய செல்வாக்கை பெறக்கூடிய நிலையாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். உங்கள் ராசிக்கு 2 இடத்தில் சந்திரன் ராகுவோடு சேர்க்கை பெறுவது வார்த்தையிலே இனிமை இருக்கும் என்றாலும், கோச்சார ரீதியாக 2 சந்திரன் அமர்கின்ற பொழுது சற்று முன்கோபத்தை கொடுப்பார். அதுவும் ராகுவோடு சேர்க்கை பெற்று வக்ரசனியுடைய பார்வை பெறுவதனால் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பணம் பல வகையில் உங்களை வந்து சேரும். உங்கள் ராசிக்கு 10 இடம் மிக பலமாக இருப்பதும், மேலும் 11 இடத்தில் தன்னுடைய சொந்த வீட்டை குரு 7 அமர்ந்து பார்வை செய்வதும், உங்களுடைய ராசியும் குரு பார்வை செய்வதும் 3 இடத்தையும் பார்வை செய்வதும் தொழில் வியாபாரத்தில் சரியாக திட்டமிடல் செய்வீர்கள். அதற்குரிய முயற்சியை ஈடுபடுவீர்கள். அவற்றிலே உழைப்பிக்கேற்ற நலன்களையும் பலன்களையும் நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய நாள் தொழில் வியாபாரம் சிறப்பாகவும் மேன்மைக்குரிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எவ்விதமான சஞ்சலங்கள் இல்லை. எந்த செயலாக இருந்தாலும் அவற்றை திறன்பட செய்து வெற்றிகரமாக முடித்து நற்பெயரை பெறுவீர்கள். இன்றைய நாள் ஒரு நற்பெயர் பெருமை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுடைய மேலதிகாரிகள் பாராட்டுகின்ற வகையிலே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். குடும்பத்தில் என்று பார்க்கின்ற பொழுது கணவன் மனை உறவிலே சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். சேவையற்ற வாக்குதங்கள் தேவையில்லை. முன்கோபத்தில் நீங்கள் ஏதாவது சொல்லப்போய் அவற்றினால் மனக்கசப்புகள் தான் ஏற்படும். ஆகையால் இன்று சற்று நிதானமாக குடும்பத்தில் வார்த்தைகளில் கவனம் வேண்டும். குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கின்றது. உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம். உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் தேவையற்ற வார்த்தைகள் பிரயோகிக்க வேண்டாம். அவ்வாறு நீங்கள் அமைதியாக இருந்துவிட்டாலே அவர்களால் உங்களுக்கு தொல்லை இல்லை. இன்றைய நாளை பொறுத்தவரை ஒரு சிறப்புக்குரிய மேன்மைக்குரிய நாளாக வாரம் முதல் நாளான திங்கட்கிழமை உங்களுக்கு சிறப்பான யோகத்துக்குரிய நாள் இன்றைய நாள். இன்று விஷ்ணு வழிபாடு செய்வது நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அருமையான நாளாக இருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கென்று பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய ராசியாதிபதியான புதன் பகவான் 2 இருந்து இன்று 3 இடத்துக்கு பெயர்ச்சியாகி யோகாதிபதியான சுக்கரனோடு சேர்க்கை பெறுகிறார். 1, 5 சேர்க்கை பெற்று மிக அற்புதமாக உங்கள் ராசிக்கு 9 என்ற பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார்கள். ராசியாதிபதியான புதனும் பஞ்சமாதிபதியான சுக்கரனும் பாக்கியாதிபதியான சனியும் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை பார்வை செய்வது யோகத்தையே எடுத்து காட்டுகின்றது. 9 இடம் மிகவும் பலமாகின்றது. மேலும் 10 இடத்துக்குரிய குரு பகவான் 6 அமர்ந்தாலும் அவர் தன்னுடைய 5 பார்வையாக உங்கள் ராசிக்கு 10 இடத்தை பார்வை செய்தும் 9 இடம் மற்றும் 10 இடம் மிகவும் பலம் பெறுகிறது. பொதுவாக 9 10 சேர்க்கை பெறுவது தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற யோகத்தை கொடுக்கும். இங்கு 9 இடத்துக்குரிய சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டை பார்வை செய்கிறார் 3 பார்வையாக. 10 இடத்துக்குரிய குரு பகவான் தன்னுடைய 5 பார்வையாக 10 இடத்தை பார்வை செய்கிறார். 9 இடம் 10 இடம் பலம் பெறுகின்ற தர்ம கர்மாதிபதி யோகம் என்ற பார்வை அமைப்பிலே உங்களுக்கு ஏற்படுகின்றது. ஆகையால் இன்றைய நாள் மிகவும் நன்மைக்குரிய நாளாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியிலே சந்திரன் இருப்பதும் சிவனோடி நட்சத்திரமான திருவாதிரையில் இன்று இருக்கின்ற நாள் சிவ வழிபாடு செய்வது மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள்.
மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் சுக்கிரன் உங்களுக்கு முயற்சிக்கேற்ற வெற்றிகளை கொடுக்கக்கூடிய எவ்வித செயலையும் பராக்கிரம செயல்களாக செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும். தைரியம் மனோதிடம் மிக அதிகமாகவே இருக்கும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உருவுக்கு கேந்திரத்திலே தசம கேந்திரத்திலே பத்தாம் இடத்திலே சுக்கிரன் புதன் சூரியன் செவ்வாய் இருப்பதும் யோகத்தை அதிகப்படுத்துகின்றது. ஆகையால் இன்றைய நாள் செல்வாக்குரிய நாளாக இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு மிக நற்பலன்களையும் மேன்மைகளையும் தனவரவும் திருப்திகரமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு உற்சாகத்துக்குரிய வெற்றிக்குரிய நாளாக இருக்கும். சுறுசுறுப்பாக உத்தியோகத்தோடு எந்த ஒரு செயலையும் முடித்து காட்டுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனை உருவாகப்பட்டதிலே மகிழ்ச்சி இருக்கின்றது. உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம், மேலும் குழந்தைகளால் சந்தோஷம், உற்றார் ஒருவர்கள் நண்பர்களும் எவ்விதமான பகைமை இல்லை. உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் திதிசூனி ராசியாக வந்தாலும் அங்கு வக்ரமாக சனி இருப்பது கெட்டவன் கேட்டில் நல்ல யோகத்தைத்தான் அது உங்களுக்கு கொடுக்கும். ஆகையால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய மேன்மைக்குரிய நாளாக இருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கடக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கென்று பார்க்கின்றவர்கள், உங்களுடைய ராசிக்கு ஐந்திலே குரு ஆறிலே சனி கேது இருந்தாலும் இன்றைய நாள் ராசியாதிபதி பனிரெண்டாம் இடம் என்ற விரயஸ்தானத்தில் அமர்ந்திருந்து சனியுடைய பார்வையை பெறுகின்றார். எனவே உடல்நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேலை வலு அதிகமாக இன்று இருக்கும். அவற்றினால் உடல் சோர்வு மனசோர்வு ஏற்படும். உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் சூரியன் இருப்பது வார்த்தையிலே முன்கோபம் வரும். அவற்றை குறைத்து கொள்ள வேண்டும். இதுவரை உங்களுடைய ராசியிலே இருந்த புதன் பகவான் இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயிற்சியாகி சுக்கரனோடு சேர்க்கை பெறுகின்றார். அவை உங்களுக்கு நன்மையே செய்யும். தனஸ்தானத்தில் உங்களுக்கு புதன் சுக்கரன் இருக்கின்ற யோகம் சேர்க்கை நன்மையை கொடுக்கும். தன வரவு திருப்திகரமாக இருக்கும். ஐந்தில் அமர்ந்திருக்கின்ற குருவுக்கு தசம கேந்திரத்திலே நான்கு கிரகங்கள் இருப்பதும் யோகத்தையே மேன்மைப்படுத்துகின்றது. ஆகையால் இன்றைய நாள் சற்று விரயங்கள் இருக்கக்கூடிய நாளாக, வேலை வலு இருக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கின்றது. ராசியாதிபதி பணிநிலை இருப்பதனால் சற்று விரயங்கள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பண விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டுகோள்கள் சிறப்பாக இருக்கிறது என்றாலும் இன்று உங்களுடைய ராசியாதிபதி விரயத்தில் இருப்பதனால் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலிலே சற்று நிதானம், முன் யோசனை, ஜாக்கிரதை. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகம் கற்று குறையும். வேலை அதிகமாக இருக்கும். ஆனால் ஐந்தில் அமர்ந்திருக்கின்ற குரு ராசியை பார்வை செய்வது எந்த ஒரு செயலையும் முடித்து காட்டக்கூடிய திறன் ஆற்றல் இருக்கும். ஆகையால் இன்றைய நாள் வார்த்தையில் மட்டும் சற்று கவனம் வேண்டும். குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மனை உறவிலே சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கும், மன தடுமாற்றம் இருக்கும். மேலும் குழந்தைகளால் என்று பார்க்கின்ற பொழுது ஐந்தில் இருக்கின்ற குரு அவற்றிலே மேன்மையும் சந்தோஷத்தையும் தான் தருவார். உடல்நலம் சற்று எச்சரிக்கை. உற்றார் உறவின் நம்பிலும் இன்று தேவையற்ற வார்த்தை பிரயோகிக்க வேண்டாம். மற்றபடி பார்க்கின்ற பொழுது ஐந்தில் அமர்ந்திருக்கின்ற குரு சகல விதத்திலும் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக இன்றைய நாள் அமைத்து கொடுப்பார். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கென்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய தினம் பனிரெண்டிலே இருந்த புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு வருகிறார். சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கையாகப்பட்டது சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக சிறந்த தனயோகத்தை கொடுக்கக்கூடிய சேர்க்கையாகும். இரண்டுக்குரிய பதினொன்றுக்குரிய புதனும் நான்குக்குரிய ஒன்பதுக்குரிய செவ்வாயும் ராசியாதிபதியோடு சேர்க்கை பெறுவது மிக சிறந்த தனயோகம். மேலும் சூரியனாகப்பட்டவர் ஆட்சியாக இருப்பதும் உங்களுக்கான நன்மைகளை எடுத்து காட்டுகின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை எவ்வளவு செயல் எந்த செயல் வந்தாலும் அவற்றை முடிக்கக்கூடிய திறன், புத்திசாலித்தனம், சமயூசித திறன் இவையெல்லாம் இன்று நன்றாகவே உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ஆகையால் திட்டமிடுதல் சரியாக இருக்கும். அவற்றுக்குரிய முயற்சியை வேகமாக எடுப்பீர்கள். அதற்குரிய உழைப்பை அதிகமாக கொடுப்பீர்கள். இவற்றினால் நன்மையும் மேன்மையும் வலிமை வளமை பெறக்கூடிய நாள் இன்றைய நாள். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சிறந்த தனயோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. பதினோராம் இடத்தில் சந்திரன் இருப்பதும் மேலும் ராகு பதினொன்றிலே இருப்பதும் மிக சிறந்த யோகத்தையும் மேன்மைகளையும் பெறக்கூடிய அமைப்பாகவும், உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் மற்றும் எட்டாம் இடம் திதிசூனி ராசியாக வருகின்றது. ஐந்திலே வக்ரமாக சனி இருப்பது அவை நன்மையை கொடுக்கக்கூடிய கெட்டவன் கெட்டிலில் கிட்டிலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருப்பதும், எட்டாம் இடமும் திதிசூனி ராசியாக வருவது சிறப்பையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இன்றைய நாள் திதிசூனி ராசிகள் உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உற்சாகம் அதிகமாக இருக்கும். எவ்வித செயலிலும் பதட்டமில்லாமல் செய்து அவற்றிலே வெற்றியை பெறுவீர்கள். நற்பெயர் பெருமை பெறக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள், சக ஊழியர்கள் நட்போடு இருப்பார்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்புகளையும் மேன்மையும் இருக்கின்றது. குடும்பத்தில் சிறப்பான சந்தோஷம் இருக்கின்றது. கணவன் மனை உறவிலே அன்பு இருக்கும். குழந்தைகளால் மேன்மை மற்றும் உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம். மேலும் உற்றார் ஒருவரின் நண்பர்களிடம் நட்பு இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நன்மைக்குரிய மேன்மைக்குரிய வெற்றிக்குரிய நாளாக அமைந்திருக்கின்றது.
நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கன்னி ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கென்று பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 11 இடத்தில் இருந்து இன்றைய தினம் 12 விரயத்துக்கு வருகிறார். அங்கு சுக்கிரன் புதன் சேர்க்கையாகப்படுவது ஏற்படுகின்றது. பொதுவாக 12 புதன் இருப்பது நல்லதல்ல என்றாலும் சுக்கிரன் இருப்பது சிறப்பு. மேலும் உங்களுடைய ராசிக்கு 9 இடத்துக்குரியவர் சுக்கர பகவான். அவர் 10 இடத்துக்குரியவராக புதனும் உங்களுக்கு ராசிக்கு வருவதும் அவருடைய சேர்க்கை பெறுவதும் சுக்கிரன் புதன் சேர்க்கை தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற யோகத்தை கொடுக்கின்றது. பொதுவாக தர்ம கர்மாதிபதிகள் 9 10 எந்த இடத்திலும் சேர்க்கை பெற்றாலும் அவை யோகத்தை தான் கொடுக்கும். இங்கு 12 சேர்க்கை பெற்றாலும் செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தன வரவுகள் அதிகமாக இருக்கும். வரவுகள் இருந்தால் தானே செலவுகள் செய்ய முடியும். வரவுகள் அதிகமாகவே இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு அவ்வாறு சிறப்பான மேன்மைக்குரிய நாளாக அமைந்திருக்கிறது. மேலும் 10 அமர்ந்திருக்கின்ற சந்திரன் உங்கள் ராசிக்கு 11 இடத்துக்குரிய லாபாதிபதி. லாபாதிபதியான சந்திரன் 10 இடத்தில் அமர்வதும் உங்கள் ராசிக்கு 5 இடத்துக்குரிய சனீஸ்வர பகவானுடைய பார்வையை பெறுவதும் மேன்மையை எடுத்து காட்டுகின்றது. 5 11 ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வதும் மேலும் 10 ராகு இருப்பதும் உங்களுக்குரிய வெற்றியை எடுத்து காட்டுகின்றது. இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சிறந்த தனவரவு இருக்கும். அதே சமயம் செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்கும். அவற்றையெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. தனவரவு திருப்திகரமாகவும் லாபகரமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகத்துக்குரிய செயல்களை செய்வீர்கள். மிக வேகமாக எந்த ஒரு செயலையும் திட்டமிடுவீர்கள். அவற்றை வெற்றிகரமாக முடித்து காட்டக்கூடிய ஆற்றல் திறன் இருக்கும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மைக்குரிய நாளாக அமைந்திருக்கின்றது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கின்றது, சந்தோஷம் இருக்கின்றது. கணவன் மனை உறவிலே அன்பு இருக்கும். குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கும். உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். மேலும் உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் நட்பு இருக்கும். 7 இடமாகப்பட்ட மீனமாகப்பட்டதை குரு பார்வை செய்வது, இவையெல்லாம் உங்களுக்கு இனிமையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. குரு பார்வை கோடி நன்மை என்பார்கள். 3 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு 7 இடத்தையும் 9 இடத்தையும் 11 இடத்தையும் பார்வை செய்வது நன்மையிலேயே தான் உங்களுக்கு கொடுக்கும். ஆகையால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மேன்மைக்குரிய வெற்றிக்குரிய நாளாக அமைந்திருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் துலாம் ராசி என்பவர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கென்று பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய ராசிக்கு 9 இடத்தில் சந்திரன் இருப்பது இன்றைய நாள் மேன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்திருக்கின்றது. மேலும் ராசிக்கு 2 குரு, 3 சனி, கேது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது மிக சிறப்பான யோகத்தையும் மேன்மையும் பெறக்கூடிய தினம் இன்றைய தினம். மேலும் உங்களுடைய ராசிக்கு 3 இடம் மற்றும் 6 இடம் திதிசூனி ராசியாக வருவது, எவ்வித முயற்சிகள் எடுத்தாலும் அவற்றிலே வெற்றியே உங்களுக்கு கிடைக்கும். மேலும் எவ்வித தைரியமான செயல்களையும் மிக எளிதாக முடித்து காட்டக்கூடிய ஆற்றல் திறன் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10 அமர்ந்திருந்த புதன் பகவான் 11 இடத்தில் இன்று பயிற்சியாகி ராசியாதிபதியான சுக்கரனோடு சேர்க்கை பெறுவதும், லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்கின்றார்கள், சுக்கரன், புதன், சூரியன், செவ்வாய். மேலும் குருவுக்கு தசம கேந்திரத்தில் இந்த 4 கிரகங்கள் அமைந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 5 இடத்தை 5 கிரகங்கள் பார்வை செய்கின்றார்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் மேன்மைகளையும் வெற்றியிலும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. ஆண்டு கோள்களும் மாத கோள்களும் 4 கோளான சந்திரனும் சிறப்பாக இருக்கின்ற இன்றைய நாள் எவ்வித முயற்சியும் தயக்கமில்லாமல் எடுங்கள். அவற்றிலே நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். மிக சிறந்த யோகத்துக்குரிய நாள் இன்றைய நாள் உங்களுக்கு. ஆகையால் உங்களுடைய திட்டமிடுதல் வெற்றி பெறும். உங்களுடைய முயற்சிக்கு தடைகள் இல்லை. உங்களுடைய உழைப்புக்கேற்ற நலனையும் பலனையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு மேன்மைக்குரிய யோகத்துக்குரிய நாள் இன்றைய நாள். ஆகையால் வியாபார அபிவிருத்தி செய்வதற்கான முயற்சி தாராளமாக எடுக்கலாம். புதிய ஒப்பந்தங்கள் போடுவதற்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கின்றது. அதற்குரிய முயற்சிகள் நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் வெற்றியே கிடைக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிக சிறந்த உற்சாகத்துக்குரிய நாள். உங்களுடைய எண்ணங்கள் அபிலாஷைகளை வெளிப்படுத்துங்கள், கேளுங்கள். கேட்டீர்கள் என்றால் இன்று சாதகமான பதிலைத்தான் நீங்கள் பெறுவீர்கள். அவ்வாறு உங்களுக்கு ஒரு உற்சாகத்துக்குரிய நாளாக, உத்வேகம் சுறுசுறுப்புக்குரிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. எனவே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிக்குரிய மேன்மைக்குரிய நாள். குடும்பத்தில் மிக சிறந்த மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனை உறவிலே சந்தோஷம் அதிகமாகவே இருக்கும். அன்பு அதிகமாகவே இருக்கும். மேலும் குழந்தைகளால் மகிழ்ச்சியை பெறுவீர்கள். உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது. பெரியோர்கள் பெற்றோர்கள் அன்பு அருள் ஆசை எல்லாம் இருக்கும். மேலும் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்குரிய தினம். விஷ்ணு வழிபாடு செய்வது ஏகாதசி என்பதனால் மிக சிறந்த நன்மைகள் மேலும் பெறுவீர்கள். ஆகையால் உற்றார் உறவுகள் நண்பர்களும் எவ்விதமான பகைமையும் இல்லை, எதிரிகளிலும் தொல்லைகளும் இல்லை. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ராஜயோகத்துக்குரிய நாளாக அமைந்திருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கென்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய தினம் சந்திராஷ்டமம். பாக்கியாதிபதியான சந்திர பகவான் 8 அமர்வது நன்மை அல்ல. மனதளவிலே குழப்பங்கள், சஞ்சலங்கள், எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்பதிலே தடுமாற்றங்கள் ஏற்படும். மேலும்
வக்கர சனியுடைய பார்வையும் சந்திரன் பெறுகிறார். ஆகையால் இன்றைய நாள் சற்று நிதானமாக எந்த ஒரு செயலையும் முன் யோசனையுடன் முன்கோபம் இல்லாமல் பார்த்து கொள்வதே நல்லது. எவ்வித விஷயத்திலும் தேவையில்லாமல் தலையிடாதீர்கள். உங்களுடைய வேலையிலே கண்ணும் கருத்துமாக இருங்கள். மற்றவர்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்காதீர்கள். அவற்றிலே தேவையற்ற விவாதங்கள் தான் ஏற்படும். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை இதை வழிபாட்டுக்குரிய தினமாக அமைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு பத்திலே சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் இருப்பதும் பத்துக்குரிய சூரியன் ஆட்சியாக இருப்பதும் ராசியாதிபதியான செவ்வாயோடு சேர்க்கை பெறுவதும் ராசியாதிபதியான செவ்வாய் நான்காம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்ப்பதும் நன்மை என்றாலும் சந்திராஷ்டமம் என்பதனால் சற்று நிதானம் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று நிதானம். எவ்வித செயலிலும் சற்று முன் யோசனையிலும் செயல்படுவதும் மற்றொரு ஆலோசனை கேட்டு நடைபெறுவது நல்லது. தேவையற்ற விஷயங்கள் இன்று எடுக்க வேண்டாம். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய வேலையிலே கண்ணும் கருத்துமாக இருந்தீர்கள் என்றால் இன்றைய நாள் எவ்விதமான சஞ்சலங்கள் இல்லை. குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கின்றது. கணவன் மனைவி ஒருவரை அன்புக்கு குறைவு இல்லை. குரு ஏழாம் இடத்தை பார்வை செய்வதனால் ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதனால் சற்று நிதானமாக இருந்தீர்கள் என்றால் ஒரு இனிமையான நாளாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கு என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசி இன்று திதி சுனி ராசியாக வருகின்றது. ஆனால் ராசியிலே சனி வக்ரமாக இருப்பதும் கேதுவும் இருப்பதும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற யோகம் ஏற்படுகின்றது. மேலும் ஏழாம் இடத்தில் சந்திரன் இருப்பதும் ராசியை பார்ப்பதும் மனதிலே தெளிவு இருக்கும். எந்த ஒரு செயலையும் நிதானமாக முன் யோசனையோடு செயல்படுவீர்கள். மேலும் உங்களுடைய ராசிக்கு ஐந்துக்குரியவனும் ஒன்பதுக்குரியவனான சூரியன் மற்றும் செவ்வாய் ஒன்பதாம் இடம் என்ற பாக்கியஸ்தானத்தில் சேர்க்கை பெற்றிருப்பது இன்றைய நாள் நற்பலன்களையும் மேன்மைகளையும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. சிவனுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை. இன்றைய நாள் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது, லிங்க வழிபாடு செய்வதும் நன்மையை கொடுக்கும். மேலும் நந்தி பெருமானையும் வணங்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாளை பொறுத்தவரை மேன்மையும் நன்மையும் இருக்கக்கூடிய நாளாக, புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. எவ்வித செயலிலும் பதட்டம் இல்லை. நிதானத்தோடு வெற்றிகரமாக திட்டமிட்டு அவற்றை முடித்து காட்டுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நன்மையும் மேன்மையும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. அதே சமயம் செலவுகளும் இருக்கும். ராசியாதிபதி பனிரெண்டிலே இருந்து பாக்கியாதிபதியான இடத்தில் செவ்வாய் இருக்கிறதும் அவருடைய பார்வையை ராசியாதிபதியான குரு பெறுவதும் செவ்வாய் குருவை பார்வை செய்வது யோகத்தை கொடுக்கும். ஆகையால் இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் செலவுகள் இருந்தாலும் வரவுகள் அதிகமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு உற்சாகத்துக்குரிய மேன்மைக்குரிய நாளாகவும் வேலையிலே பலு இருந்தாலும் அவற்றை முடித்து காட்டக்கூடிய ஆற்றல் திறன் இருக்கும். எனவே இன்றைய நாள் உங்களுக்கு எவ்விதத்திலும் சஞ்சலங்கள் இல்லை, குழப்பங்கள் இல்லை. பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை கையாளக்கூடிய தைரியம் இருக்கும். எனவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உழைப்பிக்கேற்ற நலன்களை பெறக்கூடிய நாளாக அமையும். குடும்பத்தில் சிறு சிறு மனக்கசப்புகள் இருந்தாலும் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. மேலும் குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கின்றது. கணவன் மனைவி உறவில் சற்று விட்டு கொடுத்து செல்வதே நல்லது. உடல்நலத்தில் சற்று நிதானமாக இருங்கள். எவ்விதமான சிறு பாதிப்புகள் வந்தாலும் அவற்றின் மீது அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். உடல்நலத்திற்கு அக்கறை எடுத்துக்கொள்ளால் உடற்பயிற்சி செய்தாலே நன்மையை கிடைக்கும். முடிந்தவரை தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சூரிய நமஸ்காரம் செய்வது சிறப்பை தரும். மேலும் உற்றார் ஒருவனிடம் நண்பர்களிடம் சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். தேவையற்ற விஷயங்கள் கருத்துக்கள் தெரிவிக்காமல் இருந்தாலே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மகர ராசி என்பவர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் மற்றும் பனிரெண்டாம் இடம் திதிசூனி ராசியாக வருவதும் ராசியாதிபதி பனிரெண்டிலே இருந்தாலும் அவர் வக்ரமாக திதிசூனி ராசியில் இருக்கின்ற இன்றைய நாள் மேன்மைகளையும் யோகத்தையும் வெற்றியும் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. மேலும் ஆறிலே ராகு, பதினொன்றிலே குரு இருப்பது யோகத்தை எடுத்து காட்டுகிறது. ஆனால் எட்டாம் இடம் என்ற அட்டமத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் இருப்பது வாகனத்தில் செல்லும்போது சற்று எச்சரிக்கை, அலைபேசியிலே பேசிக்கொண்டு வாகனங்கள் ஓட்டாதீர்கள். ஆனால் இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்த புதன் பகவான் எட்டில் வருவது மறைந்த புதன், நிறைந்த தனம் என்பார்கள். இரண்டாம் இடம் என்ற தனஸ்தானத்தை ஐந்து கிரகங்கள் பார்வை செய்வது இன்றைய நாள் உங்களுக்கு தனவரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. ராசிக்கு யோகாதிபதியிலான சுக்கிரன் மற்றும் புதன் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் எங்கு சேர்க்கை பெற்றாலும் நன்மையே. எட்டாம் இடத்தில் இருந்தாலும் அவர்கள் இருவரும் தனஸ்தானத்தை பார்வை செய்தும் ராசியாதிபதியான சனீஸ்வர பகவான மூன்றாம் பார்வையாக ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்வை செய்வதும் இந்த நிலையிலே பார்வையிலே மிக நல்ல யோக பலன்களையும் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த நாளை பொறுத்தவரை மூன்று மற்றும் பனிரெண்டு திதிய சூனிய ராசியாக வருவது நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பைத்தான் காட்டுகிறது. எனவே தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சிறந்த தனவரவு இருக்கின்றது. திருப்திகரமான செயல்களை முடித்து காட்டி அவற்றால் மன மகிழ்ச்சியை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு உற்சாகத்துக்குரிய மேன்மைக்குரிய நாளாக அமைந்திருக்கின்றது. குடும்பத்தில் என்று பார்க்கின்ற பொழுது சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஏழுக்குரியவனான சந்திரன் அந்த ஏழுக்கு பன்னிரெண்டாம் இடமான ஆறில் அமர்ந்திருக்கின்றார்.
ஆகையால் கணவன் மனைவி உடலில் சிறு சிறு மன வருத்த ஏற்பாடுகள் ஏற்படும். ஆகையால் விட்டு கொடுத்து செல்வதனால் பிரச்சனைகள் இல்லை. குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கின்றது. உடல்நலத்தில் பொறுத்தவரை சிறிது பாதிப்புகள் இருக்கின்றது. உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். வார்த்தையிலே முன்கோபம் வேண்டாம். அவ்வாறு முன்கோபம் இருந்தால் அவற்றிலே உடல் பாதிப்புகள் சோர்வுகள் ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்தவரை உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் எவ்விதமான பகைமை இல்லை. உங்களுடைய செயலுக்குரிய வெற்றிகளை கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான நாளாக வேலை நாட்களின் முதல் நாளான திங்கட்கிழமை அமைந்திருக்கின்றது. இன்று நீங்கள் விஷ்ணு வழிபாடு செய்வது நன்மைகளையும் மேன்மைகளையும் பெறுவீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக அமைந்திருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இந்த இடம் இருக்கென்று பார்க்கின்ற பொழுது 11 திதி சுனி ராசியாக வந்து அங்கு சனி வக்ரமாக இருப்பது ராசியாதிபதி மிகவும் பலம் பெறுகின்றார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற யோகம் இன்று பரிபூர்ணமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. மேலும் உங்களுடைய ராசிக்கு 7 இடத்திலே யோகாதிபதிகளான சுக்கிரன் மற்றும் புதன் சேர்க்கை பிரிவார்கள். இன்றைய தினம் அவை உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். 5 சுக்கிரனும் 9 புதனும் சேர்க்கை பெறுவது மிக சிறந்த யோகமும் நன்மையும் பெருமையும் பெறுவீர்கள். இனி நாள் புகழ்பெறக்கூடிய ஒரு நாளாக திட்டமிடுதல் சரியாக முயற்சி எடுத்து அவற்றில் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய திறன் ஆற்றல் இயல்பாக இன்று அதிகரிக்கும். ஆகையால் இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகள் வேகமாகவும் வீரியமாகவும் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று வெற்றியும் மேன்மையும் செல்வமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக எவ்விதமான மனசஞ்சலங்கள் குழப்பங்கள் இல்லாமல் சீரான நடை போட்டு மிக பெரிய வெற்றியெல்லாம் பெறக்கூடிய ஆற்றல் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு தன வரவு திருப்திகரமாக அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு உற்சாகத்துக்குரிய நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பையும் உழைப்பையும் மிக அதிகமாக கொடுத்து மிக நல்ல பெயரை பெறுவீர்கள். இந்நாள் எவ்வித செயலிலும் பதட்டம் இல்லாமல் மிக எளிதாக முடித்து காட்டக்கூடிய ஆரோக்கியமான சூழ்நிலை நிலவும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகத்துக்குரிய நாளாக உத்வேகம் சுறுசுறுப்புரிய நாளாக இருக்கின்றது. குடும்பத்தில் என்று பார்க்கின்ற பொழுது எவ்விதமான குழப்பங்கள் இல்லை, சஞ்சலங்கள் இல்லை. கணவன் மனைவி உறவு சீராக சிறப்பாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியை 5 பார்வை செய்வது யோகத்தை எடுத்து காட்டுகின்றது. மேலும் கணவன் மனைவி உறவிலே அன்பு அதிகரிக்கும். குழந்தைகளால் சந்தோஷம், உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம். உற்றார் உறவினர்கள் நண்பர்களும் எவ்விதமான பகைமை இல்லை. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த யோகத்துக்குரிய நாளாக அமைந்திருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மீன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இந்த தினம் இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். அவற்றிலே சூரியன் ஆட்சியாக இருப்பதும் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் இருப்பதும் யோகத்தையும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். எவ்வித செயலையும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள். அவற்றை மிக எளிதாக முடித்து காட்டுவீர்கள். உங்களுடைய செயல்களால் புகழ் பெறுவீர்கள், பெருமை பெறுவீர்கள். நற்பெயர், நற்புகழ் இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். மேலும் 4 இடத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கின்ற இன்றைய நாள் சிவனுடைய நட்சத்திரமான திருவாத நட்சத்திரம் இருப்பதால் இன்று நீங்கள் சிவ வழிபாடு செய்வது, நந்தி பெருமானை வழிபாடு செய்வதும் மேன்மையும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மிக சிறந்த தனயோகத்தை பெறக்கூடிய அமைப்பு 9 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராசியாதிபதி ராசியை பார்வை செய்வதும் நன்மையும் மேன்மையும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. மேலும் தனவரவாகப்பட்டது திருப்திகரமாக தாராளமாக இருக்கும். உங்கள் ராசி திதி சுனி ராசியாக வந்தாலும் உங்கள் ராசிக்கு 10 இடத்தில் சனி வக்ரமாக இருக்கின்ற நிலையிலே அந்த இடம் பலம் பெறுகின்றது. எனவே இன்றைய நாள் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் சிறந்த தனயோகத்தையும் தன லாபத்தையும் பெறுவீர்கள். சிறிது நிதானம் வேண்டும், இவற்றிலும் பதட்டம் வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உற்சாகம் குறையாது. எவ்வித செயலிலும் எளிதாக முடிக்கக்கூடிய திறன் இருக்கின்றது. இன்றைய நாள் பொறுத்தவரை மிக சிறந்த யோகத்துக்குரிய வெற்றி எல்லாம் 6 அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் மற்றும் சூரியன் மிக அதிகமாகவே உங்களுக்கு கொடுப்பார்கள். மேலதிகாரிகள் உங்களை நட்பு பாராட்டுவார்கள். ஊழியர்கள் உங்களுக்கு சக ஊழியர்கள் உங்களிடம் பொறாமையோடு பழகக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்துவீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையும் மேன்மையும் கிடைக்கக்கூடிய நாள், மிக வெற்றிகரமான நாள். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கின்றது. ராசியை குரு பார்வை செய்வது, ராசியாதிபதியாக குருவே வருவது, பொதுவாக ராசியை குரு பார்வை செய்தால் நன்மை. உங்களுக்கு ராசியாதிபதியே குரு, அவர் பார்வை செய்வது. எவ்வித செயலிலும் தெளிவாக இருப்பீர்கள், அன்பாக நடந்து கொள்வீர்கள், பக்குவமாக இனிமையாக எவ்வித செயலிலும் பேச்சிலும் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவிலே அன்பு அதிகமாக அதிகரிக்கும். மேலும் குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கின்றது. உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கின்றது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் நட்புடன் பழகுவார்கள். பெரியோர்கள் பெற்றோர்களுடைய அன்பு ஆசி அருள் அதிகமாக இருக்கும். இன்று சிவ வழிபாடு தவறாமல் செய்யுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன், இன்றைய நட்சத்திரம், இன்றைய திதி. இதன் அடிப்படையில் தான் இன்றைய தினத்துக்குரிய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம், அவற்றில் லக்னம், லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகத்தான்
உங்களுடைய யோக பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு தெரிவிக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து ஆராய்ந்து எவ்வாறு பலாபலங்கள் இருக்கிறது என்பதை எடுத்துரைப்பேன். என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி நிலையை என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப் டீம் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதுவரை என்னை ஃபாலோ செய்யாதவர்கள் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினம் சகலவிதமான மேன்மைகளையும் யோகத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.